ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஜி தமிழா ஃபேவரட்டான சீரியலில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அன்பே சிவம். ஸோ இந்த சீரியல் வந்த ரீசெண்டாகவே சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஓடிட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா இதில் அன்பு ரோல் பண்ணுற ரக்ஷாவோலாம் இந்த சீரியல் எடுத்து குவிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய சேட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதிலாக நியூ அன்பு வந்து வந்தாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா கவிதா. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் ஃபேன்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு பழைய அன்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணி இருந்தாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து ரன் ஆகி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் சடனாக பார்த்தீங்கன்னா டைமிங்கை வேறு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 8:00 டெலிகாஸ்ட் ஆகிற சீரியலை இப்போ பார்த்தீங்கன்னா 10:00 சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீக் அன்பே சிவம் சீரியல் ரொம்பவே வந்து பேடான டிஆர்பி ரேட்டிங் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சீரியல் ரன் ஆகி தான் போயிட்டுருக்கு டைமிங் சேஞ்ச் பண்ணாலும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா சீரியலோட 100th எபிசோடோட செலிப்ரேஷன் பார்ட்டி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து கலந்துட்டு 100th எபிசோடை ரீச் பண்ணனால ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து சீரியலை ரன் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன தான் ஹீரோயினை சேஞ்ச் பண்ணாலும் நெக்ஸ்ட் எபிசோட் போயிட்டு தான் இருக்குது. ஸோ டுடே தான் பார்த்தீங்கன்னா 100 எபிசோடை ரீச் பண்ணியிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் சீரியல் ஃபேன்ஸுக்கு இது ஒரு குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியூ அன்பா வந்து ஆக்ட் பண்ணுறவங்கள இப்போ எல்லாரும் அப்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் சீரியல் தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.